ஃபேமிலியோட சேர்ந்து வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்ல ஜாலியா ஷாப்பிங் பண்ணுங்க பிகாஸ் ரொம்ப சூப்பரான பிரைஸ் அண்ட் யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பி ஷாப்பிங் அட் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி மரியாதைக்குரிய தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தின் உயிரான உறுப்பினர்களே நடந்து முடிந்த தேர்தலில் ஒரு நல்ல தலைமையின் கீழ் அற்புதமான நிர்வாகிகளை சிறப்பான செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிற உறுப்பினர் பெருமக்களே முதலில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர் திரைப்படத்திலே சகல கலா வல்லமை படைத்த திருமதி பாக்யராஜ் அவர்கள் இந்த தேர்தலை நீங்கள் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் அவருக்கு துணையாக நல்ல நிர்வாகத்தையும் செயல்படுவதற்கான செயற்குழு உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் ஆக உங்களை மிகவும் நான் பாராட்டுகிறேன் சரியான தலைமையை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர் நாதியற்று கிடைக்கிற எழுத்தாளர்களுக்கு இந்த திரையுலகிலே நம்பிக்கை இழந்திருக்கிற எழுத்தாளர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்களையும் அவருடைய நிர்வாக பெருமக்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் நான் எழுத்தாளர்களை எப்படி பார்க்கிறேன் என்றால் ஒரு தாயாக பார்க்கிறேன் 10 மாதம் கருவிலே சுமந்திருக்கிற குழந்தை பாதுகாப்போடு தொடர்ந்து உயிருக்கு போராடி பெற்றெடுக்கிற தாய் எப்படியோ அதே போல ஒரு எழுத்தாளர் தன்னுடைய அறிவிலே சுமந்து ஆராய்ச்சிகள் பல செய்து கற்பனைகளை வடித்தெடுத்து தூக்கத்தை மறந்து துக்கத்தில் அனுபவித்து ஒரு குழந்தைக்கு சமமாக ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அது முழுமையாக பெற்றெடுக்கிற ஒரு தாய்தான் எழுத்தாளர் பூமி எப்படி ஒரு நெற்பயிரை மக்களின் உயிர் காக்கும் பயிரை தருகிறதோ அதை போலத்தான் எழுத்தாளர்கள் இந்த துறையிலே மட்டுமல்ல எல்லா இடத்திலும் எழுத்தாளர்கள் தான் முதன்மை தயாரிப்பாளர்கள் முதன்மை அடுத்து கதை உருவாக்குற எழுத்தாளர்கள் இரண்டாவது மூன்றாவது அவரோடு இணைந்த இயக்குநர்கள் இவர்கள்தான் தமிழ் திரையுலகில் முதன்மையான மரியாதை கிடைக்க வேண்டும் அவர்கள் உருவாக்குவதுதான் ஹீரோ ஹீரோயின் மற்ற எல்லாரும் ஆனால் இங்கே தலைகீழாக இருக்கிறது இந்த விழாவிலே நான் அது பற்றி பேச விரும்பவில்லை ஆனால் எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் எழுத்தாளர்கள் இயக்குநர்களாக அவர்களுக்கு தான் ஒரு முதல் மரியாதை இயக்குநர்கள் எழுத்தாளர் நினைத்தால் ஒரு தொடுதலை காப்பாற்றி விடலாம் அவர் நினைத்தால் இப்படி பல தொடுதல் காணாமல் போனார்களே அதை போல காணாமல் ஆக்கிக்கொண்டே இருக்கிறார் ஆக இந்த வகையிலே எழுத்தாளர்களை நான் உயிராக மதிக்கிறேன் அந்த எழுத்தாளர்கள் தான் திரையுலகின் முதன்மை பாத்தீங்க சம்பள எழுத்தாளர்கள் ரொம்ப கம்மி எழுத்தாளர்கள் கதைகளுக்கு மிக மிக குறை மற்றவர்களுக்கு அதிகம் இருக்கட்டும் அதை பற்றி நான் போகவில்லை எழுத்தாளர்களுக்கு சரியான சன்மானத்தை சம்பளம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் சன்மானத்தை கொடுத்தாக வேண்டும் அது அந்த நிலையை இனி எழுத்தாளர்களை யாரும் ஏமாற்றக்கூடாது எழுத்தாளர்களுக்கு யாரும் துரோகம் விளைவிக்க கூடாது எழுத்தாளர்களின் அந்த உயிரை கற்பனையை யாரும் திருடக்கூடாது அதற்கு பாதுகாப்பாக இருப்பார் என்றால் நிச்சயம் பாக்யராஜ் அவர்கள் நிச்சயம் இருப்பார்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதிலேதான் பலருக்கு அவர் மீது கொஞ்சம் வெறுப்பு ஆனால் பல பேருக்கு அவர் மீது விருப்பம் ஏற்பட்டது நம்பிக்கை ஏற்பட்டது அந்த ஒரு தீர்ப்பு தீர்மானம் தான் ஆகவே இந்த திரையுலகத்திற்கு அவர் தயாரிப்பாளர்களாக நடிகராக இயக்குநராக திரைக்கதை வசனகர்த்தாவாக பன்முகங்களை கொண்டு இசையமைப்பாளராக உருவாகி திரையுலகத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் அவர்கிட்ட எனக்கு மிகவும் பிடித்தது சில நேரத்தில் திருப்பி பார்வை பார்த்தார் அது முந்தா நாள் பார்த்தேன்
சரிதா ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். சரிதா உயிரன மதிக்கிற கணவரை இவர் சும்மா அப்படி சிறப்பு பண்ணிட்டு வர்றவர். ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருது, அந்த பொண்ணு மேல சிறப்பு பண்ணிட்டு வெளியே வரும்போது அந்த அம்மா பார்த்துருது. அப்ப ஒரு மொழி முடிச்சாரு பிரமாணத்தை. அந்த திருட்டு மொழிக்கு சொந்தக்காரர் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நான் அவர் அதிகமாக வரும்போது தமிழ் பண்பாடு திரையை வளர்க்கப்பட வேண்டும் என்று நினைப்பான். நான் எந்த வகையிலும் பண்பாடு திகைத்தால் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்படின்னா இது வல்கர் இல்லையா? இல்லை, அவர் நடைமுறை கையாண்ட நடைமுறை இருக்கிறது இளைஞரை சார்ந்ததாக்கும் நகைச்சுவாக போயிடும். அந்த விரசமா யாருமே நினைச்சதில்லை. முருங்கத்தா முருங்கத்தா என்று சொல்வாங்க. முருங்கத்தான் மோசமான வார்த்தை இல்லை. அதை தினமும் சாப்பிடாம யாரும் இருப்பதில்லை. என்னன்னா இவர் கொண்டு வந்த பிறகு விலை ஏறி நிறைய பேர் வாங்க ஆரம்பித்தார். விரசமா இல்லை, விரசம் இல்லை. ஆக இன்றைக்கு என் அண்ணன் கலைஞன் அவர்கள் இருக்கிறார், மோஸ்த அண்ணன். அவருக்கு எனக்கு தொடர்பு கற்பக ஸ்டுடியோவிலே கே கோபாலகிருஷ்ணன் கதை எழுதுகிற போதெல்லாம் என் அண்ணன் அவரோடு இருப்பார். கே கோபாலகிருஷ்ணன் துணையாக இருப்பார். அந்த டிஸ்கஷன்ல டெய்லி நான் இப்ப கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர், 18 வருஷம் கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சரா இருந்தவன். ஷிப்ட் ஸ்கூல், அரநாள் தான் ஸ்கூல். 9 மணிக்கு ஆரம்பிச்சா 12:30 ஸ்கூல் முடிய வறுமை. 4 குழந்தைகள், 500 ரூபா தான் சம்பளம். அப்போ மத்தியானம் 2 மணிக்கு மேல வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து 6 நம்பர் பஸ் ஏறினா வடபழில இறங்குவேன். அப்ப இந்த 17 தான் கிடையாது, பாரிஸ் டு பாரிஸ் டு வடபழனி 17. இங்க இருந்து கற்பகத்துடைய போருக்கு அதிகம் பஸ் கிடையாது. நான் சொல்வது 70, 72 வழி. அப்பொழுதுதான் வடபழிலிருந்து நடந்து கற்பகத்துடைய தினமும் போகும். அப்ப என் அண்ணன் கலைஞன் அவர்கள் பணத்தை பணி எல்லாரும் கூட இருப்பார்கள். அவருக்கு கதை எழுதுவது என்றால், வசனத்தை சொல்லுவது என்றால் கே கோபாலகிருஷ்ணன் பாணியை பின்பற்ற. அப்படியே நடிச்சு எழுத போதே என்கிட்ட பேடு கொடுப்பார். அவர் எழுதுனா ஒரு பேப்பருக்கு 6-7 லைன் தான் வரும். அவ்வளோ பெருசா எழுதுவார். பள்ளிக்கூடம் போய் படிக்காதவர், ஒரு நாடக சபாவில் வளர்ந்தவர். கம்பராமாயணம் அப்படியே ஒப்பிப்பார், மகாபாரதம் அப்பிப்பே ஒப்பிப்பார். எல்லாம் அந்த நாடக கம்பெனியில் அவர் கற்றுக்கொண்டது. அவர் எழுதும்போது ஒரு பேப்பருக்கு 4 வரி தான் எழுதுவார். அதனால என்கிட்ட கொடுத்தா நான் அவர் பேச பேச நான் எழுதுவேன். நடிப்பார் பாருங்க, அந்த பாதிப்பு அடுத்த நாள் ஷூட்டிங். சிவாஜி சார் இருந்தாலும் பக்தி நடித்தாலும் இந்த கே கோபாலனுடைய பாதிப்பு அப்படியே சொல்லி கொடுப்பார். அவர் ஒரு அப்ப அதுல விரசமே இருக்கார். அவர் சொல்லுவார், எங்கெங்கே திரும்பானுங்கடா, கம்பராமாயணத்தில் இருங்கடா. கம்பராமாயணத்தில் ஒரு காட்சி எடுத்தா ஒரு கதை உருவாக்கலாமா? மகாபாரத்தில் ஒரு காட்சி எடுத்தா ஒரு கதையை உருவாக்கலாமா? அப்படிதான் பணமா பாசமா பண்ணார், குலமா குணமா பண்ணார், தெய்வ பிறவி பண்ணார், பேசும் தெய்வம் பண்ணார். என் நினைவுகளுக்கு அது ஓடுகிறது. அண்ணன் கலைநாதன் கலைநாதத்தை பார்த்த உடனே அப்ப எழுத்தாளருக்கு அன்றையிலிருந்து பெரும் மரியாதை கொடுக்க ஆரம்பித்தவர். அந்த உறவிலே என் அண்ணன் கலைஞானம் இன்னைக்கும் என்னோடு அவர் ஆசீர்வாதத்தோடு நான் இருக்கிறேன் என்பதை சொல்லி, எழுத்தாளர்கள் தான் முதன்மை பெற்றவர்கள். திரையுறையில் மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் இந்த படைப்பாளிதான் முதன்மையானவன். அவனுக்குரிய மரியாதை கிடைக்க வேண்டும், அவனுக்குரிய சன்மானம் கிடைக்க வேண்டும். அந்த கதை இல்லைன்றால் இப்பெல்லாம் எல்லாரும் முதல்ல ஹீரோவுக்கு கதை எழுதிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் போன அந்த டைரக்டர் பாருன்றாங்க. அப்ப டைரக்டர் ப்ரொடியூசரை மதிக்கிறது இல்லை, ஏன்னா ஹீரோட ரெக்கமெண்டேஷன். அப்படி இருக்கக்கூடாது. கதை எழுதும், அந்த கதைக்கு யார் ஹீரோ என்று பார்ப்போம். அந்த கதையெல்லாம் வெற்றி பெறும் என்பதுதான் இப்போது நான் வலியுறுத்தி கொண்டிருப்பது. இங்கே நான் ஒரு சால்வை போட்டேன், அது உங்களுக்கு போட்ட சார், இங்கிருந்து எடுத்து தான் சார் போட்டேன், வாங்கிட்டு வரல. நான் காஞ்சிபுரத்தில் வரல சால்வை வாங்கிட்டேன். அதுக்காக என்னன்னா, இந்த சங்கத்துக்காக உங்க மூலமா ஒரு 21,000 ரூபா நன்கொடை ஒரு நிதியா வச்சுங்க. இப்ப நான் போற சால்வையின் விலை 21,000, அதுல இப்ப என்கிட்ட 8,000 தான் இருக்கு. அட்வான்ஸ் அதை கொடுத்துறேன், ஒரு 13,000 ரூபாய் கடைக்கு இல்ல. நீங்க ஏதாவது கிண்டல் பண்ணுவீங்க, பம்பு பண்ணுவீங்க. இப்ப கொடுத்துறேன் மீதி 11,000. 2 நாள்ல லியாத்தி மூலம்
இருக்கட்டும், தலைவர்கிட்ட கொடுக்குறேன், நீங்க பொருளாளர்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு தலைவர் மூலமா போகும். ஓகேவா? ரைட். அடுத்தது இன்னொன்று சார், ஒரே ஒரு யோசனை. நான் இப்போ விநியோகம் முன்னே ப்ரொடியூசர் கவுன்சில் செக்ரட்டரியாக இருந்தேன், வைஸ் பிரசிடண்டாக இருந்தேன், எத்தனையோ பதவியில் இருந்தேன், எப்படியெல்லாம் ப்ரொடியூசர் ஏழையானான் கஷ்டப்பட்டான்னு பார்த்தேன். இப்போ விநியோக சங்கத்தில் 2000 ஒரு சர்வாதிகாரியை எதிர்த்து அந்த இடத்த காலி பண்ணி அப்போ தலைவரானேன். பிறகு 22 மறுபடியும் அந்த விநியோக சங்க தலைவராக இருக்கேன். அன்னைக்கு 2000 ரஜினி படம், கமல் படம், சிவாஜி படம் எல்லாம் பண்ணுவாங்க. 2000 முன்னால சிவாஜி படம், எம்ஜிஆர் படம், என்எஸ்சி 3 லட்சம் தான் சார். என்எஸ்சி செங்கல்பட்டு, நார்த் ஆர்கார், சவுத் ஆர்கார், மொத்த விலை 3 லட்சம். ஆனா இன்றைக்கு அதுதான் 30 கோடி 40 கோடி செங்கல்பட்டு. எங்க ஆளுங்களால் வாங்க முடியல, எல்லாமே இருந்து விட்டார்கள், நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். படி இறங்குதே சார் ஓட்டு போட. போன எலெக்ஷனுக்கு 36 கோடி கீழே ஓட்டு போட்டாங்க 3 வருஷத்துக்கு முன்னால. இப்ப சார் 102 பேர் படி இறங்குல சார் கீழே ஓட்டு போட்டாங்க. அப்படின்னா வறுமையும் தாக்கி விட்டது, நோய்கள் தாக்கி விட்டது, வசதி இல்லை, மருத்துவம் கூட வசதி இல்லை. அதனால்தான் வந்த உடனே ஒரு 100 உறுப்பினர்கள் வறுமையின் வாழ்வுகளை தேர்ந்தெடுத்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன். சங்க தாய் வைக்க செய்தோம். நான் தான் உருவாக்கினேன் முதல் 3 லட்சம். நான் தான் நண்பரை கொடுத்த என் மாப்பிள்ள ஐஸ்வர்ய கணேஷ் 5 லட்சம் வாங்கினேன். அதையும் சேர்த்து என் செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் 1 லட்சம் போட வச்சேன். 15 லட்சம் அன்னைக்கு சேர்ந்தது. அதை போட்டேன் சார், இன்னும் சேர்க்க போறேன். சேர்த்து அந்த பணத்தை இந்த 100 பேர் கொடுக்குற மட்டும் இல்ல, இதை விட ஒரு பெரிய வேலை பண்ண போறேன். நீங்களும் அதை பண்ணணும். ஏன்னா இந்திய கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சினிமாவில் வளர்த்த விட்டு நாம இன்னும் வளராமல் பாதிக்கப்பட்ட எழுத்தாளர்கள் ஏராளம் சார். தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டம் ஒன்று இருக்கு சார். இப்ப நான் சேகப்பட 10 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் இந்த கொரோனா காலத்தில் தமிழக முதல்வர் உருவாக்கினார். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம் பில் போடுவோம் கொரோனா. அந்த முதல்வர் செய்தி போனவுடனே பில் போடக்கூடாது, தனியார் மருத்துவர் கூட காப்பீடு திட்டம் கொண்டாங்க 10 லட்சம் சார். இதை நான் இப்போ எங்க ஆளுங்களுக்கு போட போறேன். எங்க ஆளுங்களுக்கு 100 பேருக்கு 150 பேருக்கு ஏற்கனவே நாங்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் அது பத்தல. இப்ப தமிழக முதல்வரை அணுகி அவருடைய அனுமதி பெற்று ஒரு 200 பேருக்கு முதல்ல போட போறோம் சார். 10 லட்சம் சார் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிக்கலாம், உடல் நலம் இல்லைன்னா. அப்படி ஒரு திட்டத்தை செய்து நான் முதல்ல முயற்சி பண்ணி பண்ணிடுறேன், அதை உங்களுக்கு சொல்றேன். அடுத்து கொண்டு வந்து நம்ம ஆளுங்களுக்கு போடுங்க. நலமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். உங்கள் கற்பனை வறட்சி ஆகக்கூடாது. அந்த கற்பனையில ஒரு கலங்கம் என்கிற செக்ஸ் கலக்கக்கூடாது. தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும். தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, தமிழகம் வளர்க. ஐயா, இந்த தலைவர் பாக்யராஜ் அவர்களும் நிர்வாக பெற்ற செயற்குழு உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் வாழ்க வாழ்க வாழ்க.